திருச்சிற்றம்பலம் திருவாசகத்தில் மூன்றாம் தலைப்பான திரு அண்டப்பகுதி எனப்படும் பாடலின் விளக்கத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்று 13 வரி முதற்கொண்டு 30 வரி வரையிலான வரிகளின் பொருள் விளக்கத்தை அறிவோமா? படைப்போன் படைக்கும் முழுவதும் பழையோன் படைத்தவை, காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள், திருத்தகு மறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும், வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி, கீடம் புறையும் கிழவோன் நாள்தொரும், அடுக்களில் சோதி அமைத்தோன் திருத்தகு, மதியில் தன்மை வைத்தோன் தின்திரள், தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர், வானில் கலப்பு வைத்தோன் மேதகு, காலில் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ், நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட, மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று, என பல கோடி என பல பிறவும் அனைத்தனை தவ்வையின் அடைந்தோன், அத்தொன்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க, தன்னேர் இல்லோன் தானே காண்க என்று முடிகின்றன இம்முப்பதாம் வரி. இதன் பொருளை அறிவோமா? நிலை பெற்றவை நிலை அற்றவை, உயிர் உள்ளவை உயிர் அற்றவை என அனைத்தையும் படைக்கும் பிரம்மனையே படைப்பவன், அடுத்து அனைத்தையும் காக்கின்ற கடவுள் எனப்படும் திருமாலையும் காப்பவன் நம் தேவதேவன், படைத்தல் காத்தல் அன்றி மறைத்தலையும் செய்பவன், அறுவகை சமயங்களை சார்ந்து வழிபடும் அறுவகை பட்டவர்களும் அடையும் பேரின்ப வீடும் அங்குள்ள விண்ணோர்கள் கூட்டமும் இப்பெருமானின் பேரருளையே வேண்டுகின்றனர். அனுதினமும் ஒப்பற்ற ஒளி தரத்தக்க சூரியனுக்கு ஒளியை தருபவன் இவனே. இவன் நிலவில் குளிர்ச்சியை வைத்தவன், எதையும் சுட்டு பொசுக்கக்கூடிய நெருப்பிற்கு அந்த வெப்பம் மிகுதியான ஆற்றலை அளித்தவன், ஆகாயத்திற்கு ஆற்றலை தருபவன், காற்றிற்கு அசைவை தருபவன், தன்னுள் படும் பொருட்களின் நிழலை வெளிப்படுத்தும் தண்ணீருக்கு சுவை ஊட்டியவன், மண் மீது உறுதியை உண்டாக்கியவன், இம்மண்ணில் பல உயிர்கள் தோன்ற வழி செய்தவன், அவ்வுயிர்கள் அவை அவைக்குரிய அந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கச் செய்தவன், அவனே எங்கள் சிவபரம்பொருளாகும், அவனே எல்லாவற்றுக்கும் மூல முதல்வனாவான், முற்றானவன் முழுமையானவன் தனக்கு நிகர்த்தானே அன்றி எவரும் அல்லாதவன் எம் பரம்பொருள் என்கிறார் மணிவாசகப் பெருமான் இவ்வரிகளில்.